ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வர 6 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறது டோன்ட் பி யுவர் செல்ஃப், நீங்கள் நீங்களாக இருக்காதீங்க, மற்றவங்களாம் மாறுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது தவறானது. நீங்கள் நீங்களாக இருக்கணும், உங்களுடைய திறமையில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பி த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் டு லீவ் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான விஷயம். நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் நிச்சயமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஹார்ட் ஒர்க் கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் தான் நிறைய தேவை. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யான கதை. நடக்கிறது எல்லாமே உங்களால் தான் நடக்குது. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் தான் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம். ஸோ இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நடக்கிற விஷயத்தை உங்களால் தான் இருக்கும். ஸோ வேறு எது மேலேயும் பழி போடாதீங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உங்களுடைய இதயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லா உங்களுக்கு கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இதயம் எப்பயுமே முட்டாள்தனமான டிசிஷன் தான் எடுக்கும். ஸோ உங்களுடைய மூளையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மூளை தான் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற கரெக்டான டிசிஷனை கொடுக்காது. எது கரெக்டோ அதை தான் கொடுக்கும். ஸோ சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஸோ ஃபாலோ யுவர் பிரெயின். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட். யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் காத்து நிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தவறு. ஸோ கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க் வாட் யூ வாண்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறத உடனே செய்யுங்க, இன்றைக்கே செய்யுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ அதுக்கு காலத்து மேலே பழி போடாதீங்க. காலம் உங்களுக்காக செஞ்சு கொடுக்காது. ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலம் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து கடந்து போனால் எல்லாமே மறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் ஆனால் ஓரளவுக்கு. ஆனால் காலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் காலம் கற்றுத்தர பாடத்தை கற்றுக்கிட்டு ஸோ உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் நல்ல விதமாக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.